வணக்கம். மலேசியாவில் வேலை செய்யும் இந்தோனேசிய தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் மீண்டும் உறுதியளித்திருக்கின்றார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை பாதிக்கக்கூடிய விவகாரங்களை தவிர்க்கவும் மலேசியா நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் கூறினார். மேலும் இந்தோனேசிய தொழிலாளர்களை தெரிவிக்கும் நிறுவனங்களும் அமைப்புகளும் கொள்ளை லாபம் ஈட்டுவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். தமது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தோனேசியா சென்றுள்ள அன்வார் அதிபர் ஜோகோ விடோடோவுடன் இணைந்து வெளியிட்டு கூட்டறிக்கையில் அந்த உறுதியை அன்வார் வழங்கியிருக்கின்றார். தாம் மீண்டும் அரசாங்கத்தில் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று வெளியான தகவலை முன்னாள் கல்வி அமைச்சரான மஸ்லி மலிக் மறுத்தார். உங்களது விடுமுறை முடிந்துவிட்டது, தயாராயிருங்கள் என்று பிரதமர் கூறியிருந்ததை தமது முகநூலில் பதிவிட்டிருந்ததாகவும் இதனை வைத்து தாம் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என சிலர் ஆருடம் வெளியிட்டிருப்பதாக மஸ்லி சுட்டிக்காட்டினார். எதிர்பார்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். அதேவேளையில் தமது முகநூலில் அரசாங்க பதவி குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் மஸ்லி கூறினார். இவ்வாண்டு தேர்தல் வருவதால் PKR மற்றும் பகத்தான் ஹரப்பானுக்கு வேலை செய்வதற்கு தயாராவீர் என்ற நோக்கத்தில்தான் அன்வார் தமக்கு அறைக்குவல் விடுத்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியுடன் ஒத்துழைப்பதில் நகரி செம்பிலான் பகத்தான் ஹரப்பானுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என அதன் தலைவர் அமினுதீன் ஹருன் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பாக இதுவரை நகரி செம்பிலான் தேசிய முன்னணி தலைவர் முகமது ஹசானுடன் சந்திப்பு எதுவும் நடத்தப்படவில்லை என நகரி செம்பிலான் மந்திரி பசாருமான அமினுதீன் ஹருன் கூறினார். ஒத்துழைப்பு குறித்து பகத்தான் ஹரப்பான் கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் பகத்தான் தலைவர் மன்றம்தான் முடிவு செய்யும் என அவர் தெரிவித்தார். மாநில ரீதியில் எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, இம்மாத இறுதிக்குள் இது தொடர்பாக முடிவு காணப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சபாவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறை இருப்பதாக துணை பிரதமர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்திருக்கிறார். எனினும் இது குறித்த விவரங்களை அம்னு தலைவருமான ஜாஹித் வெளியிடவில்லை. இது தொடர்பாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மற்றும் சபா முதலமைச்சர் ஹஜிஜி நூர் ஆகியோருடன் விரைவில் விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். சபாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வழிவகை இருப்பதாக ஜாஹித் தெரிவித்தார். தேசிய நிலையில் இருந்து வரும் அரசியல் நிலைத்தன்மை சபா உட்பட இதர மாநிலங்களிலும் தொடர வேண்டும். தொங்கும் சட்டமன்றம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது. நெருக்கடியில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் விரோத மனப்பான்மையை கைவிட்டு பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என ஜாஹித் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளை நேரடியாக பார்வையிடுவதற்காக விவசாய உணவு பாதுகாப்பு மீதான அமைச்சர் முகமது சபு தமிழகம் நாமக்கல் பகுதிக்கு வருகை மேற்கொண்டிருந்தார். மலேசியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் பாதுகாப்பானதாகவும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளை காட்டிலும் மலிவானதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக வார இறுதியில் அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். தமிழகம் சென்னையில் இருந்து 8 மணி நேர பயண தூரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த நாமக்கல் முட்டை உற்பத்தி பண்ணை. அப்பண்ணையில் உற்பத்தி நடவடிக்கைகளை பார்வையிட்ட அவர் சுத்தமான சூழ்நிலையில் அங்கு முட்டைகள் உற்பத்தி ஆவதோடு மலேசியர்கள் உட்கொள்வதற்கு பாதுகாப்பானது எனவும் உறுதியளித்தார். அத்துடன் அப்பண்ணையில் இருந்து வெளியாகும் முட்டைகளின் தரத்தில் தாம் மன நிறைவு கொள்வதாகவும் முகமது சபு தெரிவித்தார். பேருந்து ரயில் சேவைகளை மேம்படுத்த பிராசாரணா நிறுவனம் 280 கோடி ரிங்கிட்டை செலவிட உள்ளது. குறிப்பாக ரயில் உபரி பாகங்களை மாற்றவும் பேருந்து சேவைகளை அதிகரிக்கவும் அந்த நிதி ஒதுக்கீடு பயன்படுத்தப்பட உள்ளது. மாநகர் மக்களிடையே பொது போக்குவரத்து சேவைக்கான தேவை அதிகரித்துள்ளதை அடுத்து பிராசாரணா நிறுவனத்தின் கீழுள்ள அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளையும் தர உயர்த்தும் நிதியமைச்சின் கோரிக்கைக்கு ஏற்ப அந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக பிராசாரணா குழுமத்தின் தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான முகமது அசருடின் மாட்சா தெரிவித்தார். COVID-19 பெரும் தொற்று ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியை பாதிக்க செய்துள்ளது. அதற்கு பிராசாரணா விதிவிலக்கு அல்ல. அதனால் உபரி பாகங்கள் விநியோகிப்பில் ஏற்பட்டுள்ள தாமதம் இவ்வாண்டு மே மாதத்திற்குள் சரி செய்யப்பட்டவுடன் ரயில் சேவைகள் தரம் உயர்த்தப்படும் என முகமது அசருடின் தெரிவித்தார்.
Batang Kali Nilacharivin Bodhi, Thedi Meetkum Nadavadikkaiyil Eedupatta, Theeyanaippu Meetpu Padaiyin K9 Mopa Naaigalana, Blake, Lady, Grouse, Pop Aagiyavatrukku, Golden Performance Enappadum, Sirandha Seivaikkana Pathakkam Vazhangi Sirappu Seiyappattathu. Ooraatchi Membattu Amaichar Nga Kormeng Andha Pathakkangalai Anivithaar. அண்மையில் பேரிடர் பகுதியில் தீயணைப்பு வீரர்களோடு அயராது உழைத்த K9 மோப்ப நாய்கள் மலேசியர்களின் மனதை கொள்ளை கொண்டது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தமிழ்நாட்டை தமிழகம் என அழைப்பதே சரி என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த அம்மாநில ஆளுநர் ரவி இன்று தமிழக சட்டசபையின் கூட்டத்தொடரிலிருந்து பாதியிலேயே வெளியேறியிருந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைப்பதற்கு அங்குள்ள பல தரப்பிடமிருந்து பல்வேறு கண்டன குரல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்நிலையில்தான் அரசு தயாரித்துக் கொடுத்த உரையை ஆளுநர் முழுமையாக படிக்கவில்லை என்று இன்றைய சட்டசபையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அச்சிடப்பட்ட உரை மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் ஸ்டாலின் நிறைவேற்றினார். இதனால் எரிச்சல் அடைந்த ரவி அங்கிருந்து கடும் கோபத்துடன் வெளியேறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கமலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கமலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.